ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கடலப்பொரியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலப்பொரியை வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அப்போ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் இன்றைக்கி ஒரு கப் கடலப்பொரி எடுத்துக்கிட்டேன். அதோட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக கடலை கடலக்கொட்டை இதை ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ இதோட மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் உப்பு, அதெல்லாம் சேர்த்து ஒரு குலுக்கி விட்டுடலாம். குலுக்கி விட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம், ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணதெல்லாம் நல்லா மேட்ச் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். உங்களில் யார் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அடிக்கடி சாப்பிடுவீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பவுலில் மாற்றி அதை சர்வ் பண்ணிடலாம். அது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதாங்க. மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.